சிலுவையிலே இயேசு முடிச்சது அவருக்கு மட்டும் அல்ல, அந்த ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும். கை தட்டுங்களே அவருக்கு. ஒரே நீதி நிமித்தம். அடுத்து வாசிங்க. ஒரே நீதியின் நாளே எல்லா மனுஷருக்கும், அவருக்கு மட்டுமல்ல. அதுதான் மேட்டரே. சிலுவையில் இயேசு முடிச்சது அவருக்கு மட்டும் அல்ல, அந்த ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும். கை தட்டுங்களேன் அவருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஜீவன் அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. உண்டாகுமா? உண்டாயிற்றா? சொல்லுங்க. தீர்ப்பு முடிஞ்சிருச்சா? தீர்ப்பு இனிமே தானா? அப்ப தீர்ப்பு முடிஞ்சிருச்சுன்னா நியாய தீர்ப்பு நமக்கு. கை தட்டுங்க. தீர்ப்பு உண்டாயிற்று, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். ஒரே குற்றம், அதனுடைய கான்சிக்வன்ஸ் எல்லா மனுஷனுக்கும் வந்துருச்சு. ஒரே நீதி, அதனுடைய விளைவும் எல்லார் மேலேயும் கிரியே செய்யுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகம் முழுவதும் ஊழியர்கள் எதை கொண்டு செல்ல வேண்டுமோ அதை கொண்டு செல்லாமல், எது அதிக அளவில் கொண்டு செல்லப்பட தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, அந்த நெகட்டிவ் சைடை கொண்டு போயிட்டாங்க. உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் இங்கே பாருப்பா, ஆதாம் செஞ்ச தப்பில் தான் இன்றைக்கி நீ நானும் பாதிக்கப்படுறோம் அப்படின்ற கொண்டு போயிட்டாங்க. அப்போ மனிதனுடைய எல்லாருடைய மைண்டும் இட் இஸ் கனெக்டட் டு ஒன் பாயிண்ட். என்னென்னா, அவன் தப்பு பண்ணால் நம்ம அடிபடுறோம். எல்லாம் சொல்லுங்கள். ஒரு ரெண்டு தடவை சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் கேட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் தேவன் சில விஷயங்களை வேறு வேறு டைமென்ஷனில் பேசுவார். அதான் வந்து யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் சத்தியத்தை கேட்டு அதை அறிந்து அதில் நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் இவைகளை ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்ன கேட்கணுமா? அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா? அதில் அடுத்து ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக நிற்கணுமா? அதனால் அதை மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்கிறேன் பாருங்கள். நல்லா கவனிங்க, இந்த ஹோல் வேர்ல்டும் ஒரே ஒரு பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. என்னென்னா, ஆதாம் தவறு செய்தான், ஆகையால் நாம் எல்லோரும் தவறே செய்யாமல் சொல்லுங்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எந்த முயற்சியுமே எடுக்காமல் நம்ம வயசாகிக்கிட்டே போகிறோம். யாராச்சும் வயசாகிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? இல்லை, வயசாகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. ஆனால் அது பல நடந்தபாடு இல்லை, வெளியில் இருக்கேன்னு சொல்கிறேன், நமக்கு நடக்குது. நீங்கள் வயசாகிறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, ஏழை ஆகணும்னாலும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். பேசாமல் நீங்கள் இருந்தாலே போதும், ஒரு வேலைக்கும் போகாமல் 6 மாதத்தில் நடுத்துரு. நான் காமன் யூனிவர்சல் ட்ரூத்தை பேசுகிறேன். அப்போ பல விஷயங்கள் உங்களுடைய எந்தவித ஒத்துழைப்பும் இல்லாமல் உங்கள் மீது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம், ஒரு தீர்ப்பு உங்கள் மேலே வந்துருச்சு. அது என்ன தீர்ப்புனா, ஆதாம் பழத்தை சாப்பிட்டனால நீங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டே சாகலாம்டா. என்ன சொல்லுங்கள்? உட்காந்துக்கிட்டே சாகலாம். ஸோ இது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, நீங்கள் விசுவாசிக்கலையோ, நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, அடிக்கடி அப்படி தான் சொல்லுவேன் நான், ஆண்டவரே நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கிறேன். அப்போ 96-94 எனக்கு ஒரு குழப்பம், ஆனால் ஒரு நாள் கூட பிசாஸ்டான பிசாசே, இன்றைக்கி நீ தான் என்ன வழி நடத்தி பிசாசு, ஐயே நீ என்ன சினிமா கூட்டிகிட்டு போ, என்னை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஊர் சுத்த பாருன்னு சொல்லவே இல்லை. அவன் தானாக வந்துடுறான், அப்புறம் கிளம்பமான்றான். ஆனால் ஏன் உங்களை மட்டும் நாங்கள் இவ்வளோ கூப்பிட வேண்டியது இருக்குது? நீங்கள் வந்து தானாக வந்து வாப்பா போகலாம் அப்படின்னு வரமாட்டேன்றீங்களே, உங்களை போட்டு தொங்க வேண்டியிருக்கு. அவன் பாருங்கள் தூங்கி எந்திரிச்சில வந்துடுறான். ஏதோ ஒரு மேட்ரு உங்கள் மேலே ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. இயேசு ஏற்றுக்கொள்ளாத போது, சத்தியத்தை அறியாத போது, ஏற்றுக்கொண்டும் சத்தியத்தை அறியாத போது உங்கள் மேலே ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. அது என்னென்னா, அந்த ஒரு பாயிண்டில் அவன் செஞ்ச ஒரே ஒரு பாவம், குற்றம் எல்லா மனுஷர் மேலேயும் ரூல் பண்ணுச்சு. இதை கொண்டு போயிட்டாங்க கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும். எதை கொண்டு போக மறந்துட்டாங்கன்னா,
அதுபோல இயேசு செஞ்ச ஒரே நீதி நம்ம எல்லார் மேலையும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, நம்மை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறது, நம்மை சுகமாக்கி கொண்டு இருக்கிறது, நம் பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக்கி கொண்டு இருக்கிறது, நம்முடைய சிந்தனையை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறது என்கிற விஷயங்கள்லாம் தானாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க என்பதை இந்த உலகத்திற்கு கொண்டு போக கிறிஸ்தவம் மறந்துருச்சு. ஆதாம் செஞ்ச பாவத்தை கொண்டு போய் உலகம் ஃபுல்லா சொல்லிட்டாங்க சார், ஆனா இயேசு செஞ்சதை உலகம் ஃபுல்லா கொண்டு போல. சிலுவையை மறைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரே குற்றத்தில் கனெக்ட் பண்ணல இந்த உலகத்தை. உலகத்தை எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டு, ஆதாம் செய்த பாவத்தினால். நீ ஆனாமானம் சொன்ன அளவுக்கு இயேசு இயேசுன்னு சொல்லியிருந்தீனா இந்த உலகம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும்.